அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். வெளிப்படுத்தல் 20:12. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. திருவெளிப்பாடு 20:12. And another book was opened, which is the book of life, and the dead were judged by the things which were in the books, even by their works. Revelation chapter 20, verse 12. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனிதன் தான் செய்யும் எல்லாவற்றையும் ஒருவரும் கவனிக்கவில்லை என்று எண்ணுகிறான். ஆகவே அவன் விரும்புகிறபடி ஜீவிக்கிறான். அவன் கணக்கு கொடுக்கிற உத்தரவாதி என்பதை எண்ணுவதில்லை. ஆனால் வேதம் தெளிவாய் போதிக்கிறது என்னவென்றால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடும் தேவனால் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கென்று புஸ்தகங்களை வைத்திருக்கிறார். அவைகளை தேவன் ஒரு நாளில் வெளிகொண்டு வருவார். வேதாகமம் சொல்வது பொய் அல்ல. அது மாத்திரமல்ல, உன் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைவாய். தேவனை விசுவாசிக்காத மனிதனின் செயல்கள் எவ்வளவு நல்லதாக காணப்பட்டாலும் அவைகள் கந்தை குப்பை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளின் பெயர்களோ ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்று வேதம் தெளிவாய் போதிக்கிறது. பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4:3, எயோதியால் சிந்திக்கியால் என்ற இரு சகோதரிகளை குறித்து சொல்லும் பொழுது திட்டமாய் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது. ஆம், ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டவர்கள் இவர்கள் அவருடைய குமாரத்திகள் குமாரர்கள். நீ மெய்யாலும் ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால் உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் அவர்கள் மாத்திரம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. அதே சமயத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று வெளிப்படுத்தல் 20:15 பார்க்கிறோம். உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் உண்டா? இதை குறித்து நிச்சயப்படுத்திக் கொள்வது நல்லது. இல்லையேல் இன்றே நீ மனந்திரும்பு, இயேசு உன்னை இரட்சிப்பார். ஜபம். எங்களை நன்றாய் அறிந்திருக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்களும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாய் காணப்பட உதவி செய்யும். ஆமென்.